பத்து வருஷமா அதிமுக ஆட்சி அதை விமர்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. மூணு வருஷமா ஆட்சி திமுக என்ன காரணம்? சரிண்ணே, தமிழ்நாட்டுல ஊழலை பத்தி பேசக்கூடிய முதல் அரசியல் தலைவர் யாருன்னு சொல்லுங்க. இல்லண்ணே, அண்ணாமலையை தாண்டி இன்னொருத்தர் பயங்கரமா விமர்சிக்கிறார் சொல்லுங்க. அண்ணாமலை அவர்கள் ஊழலை பத்தி விமர்சிக்கிறாங்க, ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை தைரியமா விமர்சிக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா 1980 ஜனதா கட்சி இருந்துச்சு, அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? 1971 இந்திரா காந்தி அம்மையார் இருந்தாங்க, அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? நேரு ஐயா 1960 இருந்தாங்க, அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்கிறாங்க? மத்திய அரசுல நாங்க ஆட்சியில் இருக்கிறோம், அதை தைரியமா பேசுறது. பரிசு என்ன? முதலமைச்சர் 2 வழக்குகள் தனிப்பட்ட முறையில் மேல போட்டிருக்காரு, 83 FIR, இதான் பரிசு. அதனால இதை பத்தி நீங்க கேள்வி கேளுங்க. இன்னைக்கு சில கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரவே போறது இருக்கு, அதை பத்தி எதுக்கு பேசுறாங்க? கோவையோட வளர்ச்சி குறித்து விவாதிக்கிறதுக்கு வந்து என்னோட தயாரா சொல்லி சிங்கே ராமச்சந்திரன் கேட்டிருக்காரு. எஸ்பி வேலுமணி அவங்களை கொண்டு வந்து உட்கார வைங்க, நான் 10 கேள்வி உங்களுக்கு கொடுக்கறேன். மத்திய அரசினுடைய திட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய ஊழலை 10 கேள்வியா கொடுக்கறேன். நீங்க எஸ்பி வேலுமணி என்ன, எல்லாருமே எஸ்பி வேலுமணி வாழ்கன்னு சொல்றாங்க. அவரை நான் சொல்ற கேள்வி, அவரை கொண்டு வந்து உட்கார வை, 10 வருஷமா நான் நடக்கலைன்னு சொன்னா அதற்கு யாரு காரணம் இருந்தா அவங்களுக்கு உட்கார வைக்கணும். ஸ்மார்ட் சிட்டி என்னென்ன பணம் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு, மத்திய அரசினுடைய பணம் என்னென்ன வந்திருக்கு, கான்ட்ராக்டர் யாரு, எஸ்பி வேலுமணியினுடைய பினாமி. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு, இதே கோயம்புத்தூருக்கு வந்து 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னாருங்க, நான் ஆட்சிக்கு வந்தா நடவடிக்கை எடுப்பேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னார். மணின்னு யாருக்கெல்லாம் பேர் இருக்கோ நடவடிக்கை எடுப்பேன். இப்ப ஏன் 2 பேர் அனுப்பப்பட்டிருக்காங்க? ஏன் அனுப்பப்பட்டிருக்காங்க? சார்ஜ் ஷீட் எங்க போச்சு? டிவிஎஸ்சி இவங்க மேல ரைடு பண்ண சார்ஜ் ஷீட் எங்க? அதனால்தான் மறுபடியோடு சொல்றேன், கோயம்புத்தூரை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக இணைந்து விட்டார்கள். அவங்களுக்கு தெரியும், இதே ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து 2021 தேர்தல் பரப்புரையில சொல்லலையா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லலையா? டிவிஎஸ் ரைடு நடந்த பிறகு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றது ஏன் எவ்வளவு டிலே? அப்படி ஒருவேளை அதிமுக காரங்க நாங்க நல்லவங்க, தலைவர்கள் தொண்டர்கள் நல்லவங்க தான், தலைவர்கள் அப்படி சொல்றாங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்களை பிரஸ் மீட்ல உட்கார வைக்க. 10 கேள்வி நானே உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன், நேருக்கு நேர் வரலன்னு சொல்ல, 10 கேள்வி கேட்டு பதில வாங்கிக்கலாம். கான்ட்ராக்டர் பேர் யார் எடுத்தா, எந்த கான்ட்ராக்டர் வேலை எடுத்தா, அவருடைய மனைவி எந்த வார்டுல எலெக்ஷன்ல நின்னாங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு பட்டியலா போட்டு கொடுக்குறேன். அதை பார்த்தாவே தெரியும், மத்திய அரசுடைய திட்டங்களை கொள்ளையடிப்பதற்காக மட்டும்தான் கோயம்புத்தூருக்கு நாங்கள் கொடுத்தோம், இவங்க கொள்ளையடிப்பதற்கு மட்டும்தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க. அதற்கு மட்டும்தான் 10 ஆண்டு காலம் நடந்துச்சு.